கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள், அத்தியாயம் 10, பக்கம் 65, தலைப்பு: அப்போஸ்தலரான சின்ன யாக்கோப்பு, ததேயு எனப்பட்ட யூதா மற்றும் கானானியனாகிய சீமோன். சின்ன யாக்கோப்பு மத்தேயுவின் சகோதரன் ஆவார். அவருடைய குடும்பத்தினர் கலிலேயாவிலுள்ள கப்பர்நகூமில் வசித்து வந்தார்கள். யாக்கோப்பு அல்பேயு மற்றும் மரியாளின் இளைய குமாரன் ஆவார். அவரது குடும்பம் தேவனுடைய ஆவியை பெற்று முற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. அவரது தந்தையும் தாயும் இயேசுவின் உண்மையான பின்னடியார்கள் ஆவார்கள். அல்பேயு கிளியப்பா என்னும் பெயராலும் அழைக்கப்பட்டார். லூக்கா 24:18, யோவான் 19:25. சின்ன யாக்கோப்புவை பற்றி சிறிதளவே அறியப்பட்டுள்ளது. நூற்றாண்டு காலமாய் கடந்து வந்த பாரம்பரிய தகவல் என்னவெனில், அவர் அப்போஸ்தலராக அழைக்கப்படுவதற்கு முன்னதாக அவர் ஒரு மதவாதி, அதாவது செலோத்தே, மத தீவிரவாதி என அறியப்பட்டவர். ஆனபோதிலும் வேதாகமத்தின் அடிப்படையில் இல்லை என்றால் பாரம்பரிய தகவல் சந்தேகத்திற்குரியதே. இயேசுவின் நாட்களில் மதவாதி என்பவர் யாரென்றால், செலோத்தே மத தீவிரவாதி என்பவர் யாரென்றால், இஸ்ரேலுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு செய்த ரோம அரசாங்கத்திற்கு எதிராக கலகம் செய்யும் ஓர் யூதர் ஆவார். மதவாதிகள், செலோத்தே அல்லது மத தீவிரவாதிகள் இறுதியில் ரோமர்களுக்கு எதிராக வன்முறையை கையில் எடுத்தனர். ஆனால் அவர்களின் குறிக்கோள்களை விட்டுவிட்டு யாக்கோப்பு இயேசுவை பின்பற்றி வந்த பிற்பாடே இந்த வன்முறையானது நடந்திருக்க கூடும். யாக்கோப்பு ஒரு மதவாதியாக இருந்திருந்தால் வெறுக்கப்பட்ட ரோம அரசாங்கத்திற்கு கொடுப்பதற்காய் யூதர்களிடமிருந்து வரி வசூலிக்கும் ஆயக்காரனாக மாறிய மத்தேயுவின் மீது அவர் மிகுந்த கோபம் அடைந்திருந்திருப்பார். கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் விசுவாசமும் கிரியையும் சமமாக இருத்தல் வேண்டும் என்பதை வலியுறுத்தும் யாக்கோப்பு நிருபத்தை எழுதியவர் சின்ன யாக்கோப்பு ஆவார். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். யாக்கோப்பு 2:17. குணலட்சண வளர்ச்சிக்கான சின்ன யாக்கோப்பின் ஞானமுள்ள மற்றும் நடைமுறை சார்ந்த அறிவுரைகளை படிக்கும்போது அவரை பற்றி நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளலாம். மேலும் யாக்கோப்பை பற்றி அறிய யாக்கோப்பு புத்தகத்தின் விளக்க உரையை காணவும். யாக்கோப்பு காவலில் உள்ள யூதர்களுக்கு பிரசங்கிக்க ஸ்பெயின் தேசத்திற்கு பிரயாணம் செய்திருக்க கூடும் என மற்றொரு வழிவழி செய்தி உள்ளது. அதன் பிற்பாடு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி அங்கு இயேசுவை யூதர்களுக்கு பிரசங்கித்ததின் நிமித்தமாக கல்லெறியுண்டு கொலை செய்யப்பட்டார் எனவும் சொல்லப்படுகிறது. சின்ன யாக்கோப்பு கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னதாக மதவாதியாக இருந்திருந்தாரோ அல்லது தன்னுடைய எஜமானனின் நாமத்திற்காய் மரித்தாரோ என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக ஆதிகால சபையில் அவரது சகோதரர்களுக்கு அவர் உறுதியான அஸ்திபாரமாய் இருந்திருப்பார். அப்போஸ்தலராக அழைக்க பெற்ற ஸ்லாக்கியம் மற்றும் ஆண்டவரின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி பகர்ந்ததினால் சக கிறிஸ்தவர்களுக்கு அவரை ஆற்றல் மிக்க பிரசங்கியாக மாற்றியிருக்க கூடும். சிறிதளவே அவரை பற்றி நாம் அறிந்திருந்த போதிலும் ஆண்டவர் சின்ன யாக்கோப்பை அப்போஸ்தலராக அழைத்ததையும் இயேசு அவர் மீது அன்பு வைத்து அவருக்காய் ஜெபித்ததும் நாம் அறிந்ததே. யோவான் 17:11-12. சிறிதளவே அறியப்பட்ட மற்றொரு அப்போஸ்தலர் யூதா ததேயு ஆவார். இவரை இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ்காரியோத்தோடு நாம் குழப்பிக் கொள்ளக் கூடாது. யூதாஸை விட யூதா ததேயு மிகவும் வித்தியாசமான நபராவார். யூதா ததேயு, அதாவது லெபேயு என்னும் மறுநாமம் என்றால் அன்புள்ள இருதயம் ஆகும். அவரை அப்போஸ்தலர்களில் ஒருவராக வரிசைப்படுத்தப்பட்ட குறிப்புகள் தவிர
புதிய ஏற்பாட்டில் யூதா ததேயுவை பற்றி வெகு சில குறிப்புகளே இருக்கின்றன. யோவான் 14:22 இயேசுவோடு கடைசி பஸ்காவை அப்போஸ்தலர்கள் அனுசரித்த போது யூதா ததேயு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகின்ற காரணம் என்ன என்றார்கள். இயேசு அவருக்கும் மற்ற அனைத்து அப்போஸ்தலர்களுக்கும் பிரதியுத்தரமாக, என்னை உண்மையாய் அன்பு கூர்ந்து என் பிதாவின் கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் என் வார்த்தைகளை புரிந்து கொள்ளுவான் என்றார். இயேசு தாழ்மையான இருதயம் உள்ளோரிடத்தில் மாத்திரமே தம்மையும் தம்முடைய பணிவையும் வெளிப்படுத்தினார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்றார். மத்தேயு 5:8. மேலும் தாமும் தமது பிதாவும் அவர்களோடு நெருங்கி இருந்து வழிநடத்தி பாதுகாப்போம் என்பதை அப்போஸ்தலர்கள் அறிய வேண்டும் என இயேசு விரும்பினார். யோவான் 14:23. யூதா ததேயுவையும் மற்றெல்லா அப்போஸ்தலர்களையும் இயேசு ஆறுதல் படுத்தினார். ஏனெனில் அடுத்த நாள் மாம்சத்தில் இனி அவர்களோடு அவர் இருக்கப் போவதில்லை என்பதையும் தாம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட போவதையும் அவர் அறிந்திருந்தார். யூதாவை அப்போஸ்தலரென குறிப்பிட்ட மற்றொரு குறிப்பில் அவர் யாக்கோபின் குமாரன் என்று சொல்லப்பட்டுள்ளது. லூக்கா 6:16. இது செபுதேயுவின் குமாரரான அப்போஸ்தலராகிய யோவானின் சகோதரரான அப்போஸ்தலராகிய யாக்கோப்பு ஆவார். அவர் சின்ன யாக்கோப்புக்கோ அல்லது இயேசுவின் இளைய சகோதரனாகிய யாக்கோப்புக்கோ குமாரனாய் இருந்திருக்க முடியாது. ஏனெனில் அப்போஸ்தலர் வயதை உடைய ஒரு குமாரனை பெற்றிருக்க முடியாத அளவிற்கு அவர்கள் மிகவும் இளையவர்கள். ஆதலால் பெரிய அப்போஸ்தலர் யாக்கோப்பின் குமாரனாய் யூதா இருந்திருந்தால் செபுதேயு அவருக்கு பாட்டன் ஆவார். யோவான் அவருக்கு சிறிய தகப்பன் ஆவார். மேலும் யூதாவின் தகப்பனார் இயேசுவின் சித்தி மகன் என்பதால் இயேசுவுக்கு யூதா உறவினர் ஆவார். இன்றும் கூட பரமபிதா பெரும்பாலும் குடும்பங்களுக்குள்ளிருந்தே சீஷத்துவத்துக்கு அழைக்கின்றார். சத்திய செய்தியை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத நமது குடும்பங்களில் இருக்கும் மற்ற அனைவருக்கும் சாட்சியாக இருக்க இது நம்மை ஊக்கப்படுத்தும். யூதா ததேயு யூதா புத்தகத்தின் ஆசிரியர் ஆவார். ரீப்ரிண்ட் நம்பர் 30:44. இயேசு யூதாவுக்கு சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவு கூறலாம். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். இதுதான் யூதா நிருபத்தின் கருவாகும். அதில் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுவதன் மூலம் தேவனுடைய அன்பில் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என அவர் இயேசுவின் சீஷர்களை ஊக்குவிக்கின்றார். வேதாகமத்தில் இது மிகவும் சிறிய ஆனால் வல்லமையுள்ள புத்தகமாகும். அர்மேனியாவில் உள்ள சபையின் சரித்திரம், அப்போஸ்தலர்களாகிய யூதா மற்றும் நாத்தானியேல் அந்த தேசத்தில் பிரசங்கித்தனர் என கூறுகிறது. இறுதியில் அர்மேனியாதான் கிறிஸ்தவத்தை தேசிய மதமாக கிபி 301 அறிவித்த முதல் தேசமாகும். ஒரு தேசமாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டாலும் அர்மேனிய அரசாங்கம்தான் முதலில் யூதா மற்றும் நாத்தானியேலின் பிரசங்கத்தின் மீது வன்முறையான கோபம் கொண்டு அவர்கள் இருவரையும் கொலை செய்ய காரணமாய் இருந்தது. இந்த வரலாறு உண்மையோ இல்லையோ, அப்போஸ்தலர் யூதா கர்த்தரின் உண்மையுள்ள ஊழியக்காரராய் இருந்துள்ளார். ஏனெனில் பெந்தகோஸ்தே நாளின் போது பரிசுத்த ஆவியின் வரங்கள் கிடைக்கப்பெற்ற மற்ற உண்மையுள்ள அப்போஸ்தலர்களோடு இவரும் பட்டியலிடப்பட்டுள்ளார். அப்போஸ்தலர் 1:13. இந்த வரங்களை ஞானமாக பயன்படுத்துவோரையே கர்த்தர் ஆசீர்வதித்தார். பூமி முழுவதையும் ஆதிகால சபையை ஸ்தாபிக்க அப்போஸ்தலர்களுக்கு அவைகள் கொடுக்கப்பட்டது. எஜமானால் நேசிக்கப்பட்டு ஜபம் செய்யப்பட்ட அப்போஸ்தலராய் யூதா தன்னுடைய பொறுப்புகளுக்கு உண்மையுள்ளவராகவே இருந்திருப்பார். மேலும் வேதாகமத்தில் மிக குறைவாகவே எழுதப்பட்டுள்ள உண்மையுள்ள அப்போஸ்தலர் கானானியனாகிய சீமோன் ஆவார். கானானியன் என்பதற்கு மிக சரியான மொழிபெயர்ப்பு செலோத்தே, மத தீவிரவாதி ஆகும். லூக்கா 6:15.
அப்போஸ்தலர் 1:13. முன்பு சொன்னபடியே மதவாதி, மத தீவிரவாதி என்பவர் ரோம அரசாங்கத்திற்கு எதிராக கலகம் செய்யும் துணிந்த தேசப்பற்றுள்ள யூதராவார். ஆனால் மதவாதி என்பவர் மத ஆர்வலர் என்பதாலும் இறுதியில் வன்முறையை கையில் எடுப்பார் என்பதாலும் சீமோன் இயேசுவை பின்பற்றுவதற்காய் எல்லாவற்றோடும் இந்த குறிக்கோளையும் விட்டிருப்பார். இயேசு எப்போதும் வன்முறை இன்மையே பிரசங்கித்தார். மத்தேயு 5:39, 43-44 மற்றும் மத்தேயு 26:52. சீமோன் கிறிஸ்துவின் நிமித்தமாய் கொலை செய்யப்பட்டார் எனவும் அவர் மரிப்பதற்கு முன்பதாக இங்கிலாந்து வரை பிரசங்கம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் மறுபடியும் வேதாகம அடிப்படையில் எழுதப்பட்டிருந்ததால் ஒழிய மற்றபடி இது உண்மையென நாம் ஊர்ஜிதம் செய்ய இயலாது. ஆனால் சீமோன் மற்ற அப்போஸ்தலர்களோடு இயேசுவின் அற்புதங்கள், போதனைகள் மற்றும் உயிர்த்தெழுதலின் அற்புதத்திற்கு சாட்சியாக இருந்தார் என்பதில் நாம் உறுதியாக உள்ளோம். அவர்கள் அவரோடு கடைசி ராபோஜனத்திலும் கெத்செமனே தோட்டத்திலும் இருந்தார். தோமாவுக்கு இயேசு தரிசனமான போதும் அவர்கள் அங்கிருந்திருப்பார்கள். யோவான் 20:26. யூதாசை தவிர மற்ற அனைவரும் பெந்தகோஸ்தே நாளின் போது பரிசுத்த ஆவியை கிடைக்கப்பெற்றனர் என பட்டியலிடப்பட்டுள்ளது. மேலும் அனைவரும் இயேசுவின் சுவிசேஷத்திற்கு சாட்சிகளாக பூமி முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டனர். அப்போஸ்தலர் 1:8-13. அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுவது ஒரு சாக்கியமாகும். இம்மூவரும் ஒரு பணிக்காக அனுப்பப்பட்டவர் என்னும் அர்த்தப்படுத்தும் அந்த பெயரை பெற்றனர். ஆதிகால சபையை ஸ்தாபிப்பதற்கு இம்மூவரில் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வரங்கள் கொடுக்கப்பட்டது. இயேசுவுக்கான அவரின் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தலில் தேவன் ஞானமுள்ளவராகவே இருந்துள்ளார். தேவனுடைய வல்லமை மற்றும் கிருபையினால் சின்ன யாக்கோப்பு, யூதா ததேயு மற்றும் கானானியனாகிய சீமோன் ஆகியோர் சபைக்கு உறுதியான அஸ்திவார கற்களாகவும் ஆட்டுக்குட்டியானவரின் அப்போஸ்தலர்கள் என அழைக்கப்பட தங்களது அழைப்பிற்கு உண்மையுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் என்பது உறுதியே. ஆமென்.